விஜய் டிவி பாலான்னு சொன்னாலே ஒட்டுமொத்த சின்னத்திரை ரசிகர்களுக்கும் ஞாபகத்துக்கு வர்றது குக்கு வித் கோமாளி ஷோ தான். விஜய் டிவியில் வரக்கூடிய எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் சரி, பாலா இருந்தால் காமெடிக்கே பஞ்சம் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பாலா அது மூலயமா பட்டி தொட்டியவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. மிமிக்ரி திறமையை வச்சிருந்த இவரை அமுதவானன் அப்படிங்கிறவர் தான் விஜய் டிவி கொண்டு வந்திருக்காரு. அதேமாதிரி பாலாவை ஜுங்கா படம் மூலயமா சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொடர்ந்து 3 சீசனாக இவர் காமெடி பண்ணி வந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு காமெடியும் வேறு ரகம். அந்த அளவுக்கு நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு. போட்டியாளர்களுக்கும் சரி பார்வையாளர்களுக்கும் சரி பிடிச்ச ஒரு கோமாளின்னு சொன்னால் புகழுக்கு அப்புறம் கண்டிப்பாக பாலாவை சொல்லலாம். இன்னொரு பக்கம் சில படங்கள்லையும் கமிட் ஆகி இப்போ பாலா நடித்து வந்துட்டுருக்காராம். சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே வெற்றி பெற்று புகழோட உச்சத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க அந்த வெற்றியை பெறுவதற்காக தொடக்க காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறலாம் சொல்லலாம். அந்த வகையில் பல சிரமங்களை தாண்டி தான் பாலா இந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவரோட சிம்பிளிசிட்டி மட்டும் இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. அந்த பண்பு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய ஒன்று. அதை இப்போ மறுபடியும் பாலா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஷூட்டிங் பிஸியில் நைட்டு உணவு சாப்பிட்றதுக்கு லேட்டானதால் பாலா ரோட்டு கடையில் சாப்பாடு வாங்கி அதை ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சு சாப்பிட்ருக்காரு. அங்கே சுற்றி திரியக்கூடிய நாயை கூப்பிட்டு அதை வச்சு ஒரு ரைமிங் காமெடி பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் கூட பாலாவோட ஃப்ரெண்டும் இருக்காராம். அதை அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருனா, டின்னர் வித் மை ஃப்ரெண்டு மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த பல பேர் பாலாவை வந்து மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு புகழ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதே குக்கு வித் கோமாளி மூலயமா என் மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் செஃப் வெங்கடேஷ் பட். இந்த ஷோவுக்கு வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்துட்டு இருந்தாலும் கடந்த ஒரு 2-3 நாட்களாக வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு 8 வருஷம் குழந்தை ஒரு தம்பதிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஒரு பக்கம் பாராட்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கேள்வி கிண்டலுக்கு உள்ளாயிருக்கு. நிறைய பேர் எக்கச்சக்கமான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸை போட்டு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மனசு உடஞ்சிருக்கக்கூடிய வெங்கடேஷ் பட் நேற்று வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. குழந்தை இல்லாத தம்பதிக்கு தான் அந்த வழி புரியும், நீங்கள் வந்து என்ன கலாய்க்கிறதை நினச்சி உங்களை நீங்களே வந்து தரம் தாழ்த்திக்காதீங்க, எனக்கு ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு, அந்த உணர்வு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னோடய ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா 20,000 மெசேஜ் வந்திருக்கு. அந்த 20,000 மெசேஜும் பாசிட்டிவான மெசேஜாக வந்திருக்கு. எனக்கு இது போதும் நான் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு, இனிமேல் மீம்ஸ் ஆகுது கேம்ஸ் ஆகுது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் பாட்டிங்க வேலையை பார்க்க போகிறேன், எனக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வெங்கடேஷ் பட் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த ஒரு போஸ்ட்டும் இப்போ சோஷியல் மீடியா ஃபாலோ ஸ்பெட் ஆகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.